ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்வர் கோளாறு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சொல்ல மாட்டேன். இந்த வாட்டி நீங்களே தான் கண்டுபிடிக்கிறீங்க. எல்லா தடவை நானே சொல்லிட்டேன், இந்த தடவை ஒரு சின்ன கேம். அந்த எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். ஒரு சின்ன கேம் தான். ஃபஸ்ட்டு நம்ம பையனை விட்டு சாம்பிள் பார்க்க போகிறோம். கேஸ் ட்ரிபிளா? கேஸ் ட்ரிபிளாடா பைத்தியா? உன்னெல்லாம் எங்கடா இடி, ஏன்டா இப்படி தப்பு தப்பாக பேசுகிறேன் இப்போ? சரி விடு, லாஸ்ட்டு ஒன்று இதை கரெக்டாக கண்டுபிடிங்கன்னா லாஸ்ட்டு ஒன்று தர போகிறேன். தொண்டையில் சரி கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டுபிடிச்சினா கீழே கமெண்ட் பண்ணுறங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு என்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். சரி, அவங்க கடைக்குள்ளே போவோம். வந்து கடவுளை போகிறோம். எப்படி தரது? இந்த ரெடி தான் தரணும் போல. பார்த்து வாடா. ஐ கஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வண்டியை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பேட்டரி வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் அதான் லைக் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக பேட்டரி வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீடைல் அவ்வளோவா தெரியாது பேட்டரி வண்டியை பற்றி. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாக. நாங்கள் கஸ்டமர் மாதிரி வரோம். அந்த மாதிரி கஸ்டமர் வந்து எப்படி எப்படி வண்டி வாங்குறாங்களோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் கஸ்டமரு வண்டி வாங்குறது எப்படி, அதோடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் அப்போ அது மட்டும் அப்படியே சொல்கிறோம். ஓகேங்களா? நான் இப்போது வெளியே போயிட்டு உள்ளேருந்து வர அப்படியே கஸ்டமர் மாதிரி இருக்குது சார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 40,000 விற்கிற வண்டி 100,000 வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் பெட்ரோல் விலையே ஏறுது. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி வண்டி தான் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த வண்டி எடுக்கலான்னு பிளானு. சரி வாங்க, நம்ம போய் கஸ்டமர் மாதிரி டீல் பண்ணுறோம். கனவு நான் வண்டி எடுக்கணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோவிலாச்சும் நம்ம வண்டி வாங்குற மாதிரி ஒரு வீடியோ எடுப்போன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளானு. பைக் வாங்கிட்டு வந்துருந்தான். உன்னது விட்டு வந்தேண்ணா, உன்னை கூட்டு வந்தால் சும்மா பைக் வாங்கிட்டு வந்தாலே ட்ரீட் எனக்கு. அப்போ அப்புறம் அந்த காசே பாதி செலவு பண்ணுறேன். அப்புறம் நான் பைக் வாங்கினேன், அதை அவள் தான் அது பைக் வாங்க முடியாதாமோ. இப்போ நான் ஷோரூமுக்கு வந்துருக்குறேன். ஓகேவா? நான் வண்டி வாங்கிட்டு வந்து பார்க்குறேன். பைக் கடவுளை போகிறோம். போயிட்டு பைக் பற்றி வாங்குறோம். இதுதான் கடை, செமையாக இருக்குது பார்த்தீங்களா. கடை வந்து பைக் வாங்கணும்னு ஆசை தான் ரொம்ப நாள். இப்போ நான் பைக் தான், எலக்ட்ரிக் பைக் தான் வாங்க போகிறேன். பைக் ஒன்று வாங்கணும், எலக்ட்ரிக் பைக். அதாவது வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு வந்து கடை ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. அந்த கடையில் வந்து இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வண்டி. இப்போ உங்களுக்கு எப்படி, ஃபாஸ்ட்டாக போனோமா இல்லை ஸ்லோவாக போனோமா? வந்து மீடியமாக போனோம், மைலேஜாக மீடியமாக இருக்கும். ரெண்டு வேரியன்ட் இருக்குது சார். உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படி ரெண்டு வேரியன்ட் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 60 வேகம் போகும். 60 வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70-80 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும் வேகம் வந்து. அதே நார்மலாக நீங்கள் 40 போகிறீங்க அப்படின்னா 100 வேகத்தில் வந்து மைலேஜ் தர மாதிரி வண்டி இருக்குது. இல்லை எனக்கு வந்து மைலேஜ் தான் அதிகமாக தேவைப்படும், ஸ்பீடு தேவைப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூயல்னு ஒரு மாடல் இருக்குது. இதோ இந்த மாடல் தான் அது. இந்த மாடல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக தான், வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க, கீரை வைக்கிறவங்க, பால் போடுறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண வண்டி தான் இது. இந்த வண்டியோட வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 28 AH இருக்குது, 55 AH பேட்டரி வேரியண்ட்டில் வருது. 25 AH பேட்டரி வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50-60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து. அதே வந்து நீங்கள் வந்து 55 AH வேரியண்ட் எடுத்திங்கன்னா 100-110 கிலோமீட்டர் வந்து ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து மைலேஜ் வரும். வண்டி இதே வண்டி தான், பேட்டரி மட்டும் சேஞ்ச் ஆகும். வேகம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 30 தான் அதிகபட்ச வேகமே போகும். 30 மேலே போகும். ஆமாம், இது அதிகபட்ச வேகமே 30 தான் உங்களுக்கு. 30ங்கிறது கரெக்டான, நம்ம ஊர் கண்டிஷனுக்கு கரெக்டான ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நான் 28 வண்டி சொன்னேன் இல்லையா, அந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 59,000 ஆகுது. 59,000. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 82,000 ஆகுது. இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வண்டி இருக்குது. இதில் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. இந்த ரெண்டு கலரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஆமாம், வண்டி ஆனால் ஒரே வண்டி தான், வண்டி எல்லாமே மட்டும் தான். டிஃப்ரெண்ட் பேட்டரி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. பேட்டரி டிஃப்ரெண்ட் ஆகிறதால அதுக்கான மைலேஜ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து 3 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும்.
உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் மூணு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 28 AH வண்டி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தரும். 55 AH வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து. மூன்றரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மைலேஜ் வந்து உங்களுக்கு போகும். லைசன்ஸ் தேவையில்லை இந்த வண்டிக்கு, லைசன்ஸ் தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஓட்டினா நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இந்த மாடல் நேம் வந்து ரைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒக்கினாவிலே வந்து ஃபாஸ்ட் மூவிங் வண்டி இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு அதிகபட்ச வேகம் வந்து 65 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஃபுல் ஸ்பீடு. ஆமாம், 65 வேகம் போகும். அதே மாதிரி இது ரெண்டு மோடில் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமி மோடில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 40 தான் வேகம் போகும், ஸ்பீட் லாக் வந்து லாக் ஆகிடும். ஆமாம், 40 தான் போகும். எக்கனாமி மோட் பட்டனில் நீங்கள் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அப்படி ஓட்டும் போது உங்களுக்கு 40 வேகம் போகும். மைலேஜ் வந்து 90 லிருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 வேகம் போகும், உங்களுக்கு வந்து 60 லிருந்து 65 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும் இந்த வண்டி வந்து. இதிலே டர்போ மோடுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டர்போ மோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60 லிருந்து 65 வரைக்கும் வேகம் போகும் உங்களுக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா வண்டி சேஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிக்கப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டர்போ மோடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான். இது 3 ஆப்ஷன் இருக்குது, எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் டிராஃபிக்கில் எப்படி போகிறீங்கன்ட்டு. இப்போ மெயின் ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களால் 40 தான் மெயின்டைன் பண்ண முடியும் ஸ்பீடு. அப்போ நீங்கள் எக்கோ மோடில் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மைலேஜ் வந்து கன்செப்ஷன் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் லாங்கில் போகிறேன் அதேமாதிரி ரோடு காலியாக இருக்குது அப்போ கொஞ்சம் நான் பிக்கப்பில் போகிறேன் அப்படின்னா 60 யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மைலேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர் தான், ரெண்டு டயருமே டியூப்லெஸ் டயரு. அலாய் வீல் வரும், டிஸ்க் பிரேக் வரும், ரெண்டுமே டுவெல் டிஸ்க் தான், பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே டிஸ்க்கு. அதே மாதிரி லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்இடி லைட் தான் வரும். இது எவ்வளோ நேரம் பேட்டரி பண்ணணும்? எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணும். அந்த வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும். இதே பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வண்டியில் எப்படி சார்ஜ் போகிறது, பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் இல்லைங்கிற கஷ்டம்லாம் தேவையில்லை. நீங்கள் பேட்டரியை தனியாக சூட்கேஸ் மாதிரி தனியாக ரிமூவ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். பேட்டரி அடாப்டர்லேயும் உங்களுக்கு வந்து காமிச்சிடும், சார்ஜரில் ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் சார்ஜ் ஏறும்போது. ஒன்ஸ் சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா க்ரீன் லைட் எரிஞ்சு பேட்டரியோட சார்ஜரும் கட் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறது மோஸ்ட்லி இப்படி தான் சார்ஜ் பண்ணணும். பேட்டரி தனியாக கீழே வச்சு வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். 200 kg வரைக்கும் இந்த வண்டியோட லோட் கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு மேலேயும் வண்டி லோட் கெப்பாசிட்டி தாங்கும், அதுக்கேற்ற மைலேஜ் ட்ராப் பண்ணுவோம் அவ்வளோதான். இதுக்கு லோட் அண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 to 200 வரைக்கும் லோட் அண்ட் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 94 கிலோ, ஸோ 94 கிலோ வண்டியில் உங்களுக்கு 200 கிலோ வரைக்கும் லோடு ஏற்றலாம். நீங்கள் அந்த லோடுக்கு உங்களுக்கு நாங்கள் சொன்ன மைலேஜ் தரும். அதுக்கு மேலே அதிகப்படியான லோடு நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் கொஞ்சம் வரும். ஒரு 240-250 கிலோ இழுக்கிறீங்கன்னா வண்டி ஓடாதெல்லாம் கிடையாது, வண்டி ஓடும், மைலேஜ் ட்ராப் ஆகும் அவ்வளோதான். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 அபோவ் போகிற வேகம் போகிற வண்டி எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் போடணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹெல்மெட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா 86,500 வரும். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம ஹெல்மெட் இது நார்மலாக நீங்கள் நம்ம கீர் வண்டிலாம் ஓட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி வண்டி தான் இது. நீங்கள் வண்டியோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 76,848 ரூபா. அடிஷ்னல் சார்ஜஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ சார்ஜஸ்ஸு, அப்புறம் நம்பர் பிளேட் தருவோம் இல்லையா க்ரீன் நம்பர் பிளேட், அந்த நம்பர் பிளேட்டும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம், ஆர்சி புக் வாங்கி கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துரும். உங்களுக்கு வண்டி ஒன்று டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எல்லாமே ரெடியாக கொடுத்துருவோம். அந்த ரேட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னது. வண்டி பிலோ 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து எங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நிற்குது எதனா இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வண்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அந்த ஏரியாக்கே வந்து. ஆமாம், இப்போ 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கள் டெக்னீஷியனே வந்து உங்களுக்கு வந்து அதாவது சரி பண்ண முடியுது, அங்கேயே சரி பண்ண முடியுதுன்னா அங்கேயே சரி பண்ணி கொடுத்துருவாரு. இங்கே எடுத்துகிட்டு தான் வரணும்னா அவரே எடுத்துகிட்டு வந்து டோப்பன் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரி பிரேக் டவுன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மேண்டரி ஃபீல் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதை பண்ணி தான் ஆகணும், இது பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் ப்ரோன் உள்ளே சொன்னேன் இல்லையா, அதனால அதனோட டெமோ வண்டி இது. ஸோ இந்த வண்டி நார்மலாக நம்ம வந்து சாவி இப்போ கீ செட்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் வரும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ரிமோட் வரும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ரிமோட் சென்சார்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறது இதோ நான் பண்ணுறேன் இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது, இது லாக் பண்ணுறது, இது வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுறது, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் இருக்குது, ஆன்டி தெஃப்ட் அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வண்டி யாருனா வந்து திருடுறாங்க அப்படின்னா அதுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இது இருக்குது. உங்களுக்கு சைரன் வந்துகிட்டே இருக்கு. நான் இப்போ டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த வண்டியை அன்லாக் பண்ணிட்டேன், உங்களுக்கு லாக் பண்ணிட்டேன்.
நீங்கள் சாவி எடுத்துடுறீங்க, சைட் லாக் போடல ஆனால் சாவி எடுத்துட்டீங்க. இப்போ இன்கேஸ் யாருனா வெளியே விடுறீங்க வண்டி திருடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வண்டி உங்களால் திருட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் லாக் பண்ணிவிட்டேன் வண்டியை, லாக் பண்ணியாச்சு. சைட் லாக் போடல, வெறும் லாக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு இந்த வீல் சுற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து சுத்தாது, வீல் வந்து சுத்தாது, வீலை சுத்தாது, யாருமே திருட முடியாது. ஒன்ஸ் நம்ம எப்போ வந்து அந்த சைரனை எடுத்து விட்றோமோ அது வரைக்கும் இது வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஒரு 20 செகண்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டே இருக்கும். வீல் சுத்தாது, வீல் சுத்தாது, அப்படியே நின்றோம். ஆமாம், யாருமே திருட முடியாது உங்களுக்கு வண்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஓட்டியிருக்க டோட்டல் கிலோமீட்டர்ஸ், அப்புறம் ட்ரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 00 இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சார் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போக போகிறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு காமிக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஓட்டிகிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கிறது வந்து டைமர். அந்த இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போகிறீங்களே அதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுற ட்ராவல் டைமிங். இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த வண்டியில் வந்து பேட்டரி இருக்குன்னு. இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு நான் காலிலேருந்து யூஸ் பண்ணவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டுன்னு ஒரு நம்பர் தெரியுது இல்லையா, அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்கனாமி மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, இங்கே இருக்கும் அந்த ஸ்விட்ச் வந்து. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுருக்கீங்க? ஆமாம், இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சிருக்கேன், ஸ்போர்ட்ஸில் ரெண்டுலன்னு காமிக்குது. இதே நீங்கள் எக்கனாமி மோடில் வைக்கிறீங்கன்னா இங்கே ஒன்றுன்னு காமிப்பாங்க. இப்போ நான் எக்கனாமி மோடில் வச்சு உங்களுக்கு ரேஸ் பண்ணுறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 தான் நான் சொன்னேன் இல்லையா, 40 ஸ்பீடு தான் போகும். அதுக்கு மேலே வந்து ஃபுல் த்ராட்டல் கொடுத்தா விட போகாது. ஸோ இந்த 40 ஸ்பீடில் உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கொடுக்கும். இதே நான் இப்போ வந்து எக்கனாமி மோடில் ஓட்டிக்கினே அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன், அப்படியே உங்களுக்கு வந்து 60 ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு வந்து பிக்கப் கொடுக்கும். இந்த 60 ஸ்பீடில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65 மைலேஜ் வந்து கொடுக்கும். இதிலே நீங்கள் டர்போ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 65 ஸ்பீட், டாப் ஸ்பீடு அது வருது இல்லையா, அந்த டாப் ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். 3 வருது பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்லோ பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக செகண்டுக்கு மாறும். அப்படியே பாருங்கள், அந்த பட்டன் வந்து எக்கோ மாதிரி மாறும். நம்ம எவ்வளோ ஸ்லோ பண்ணுறோமோ, ஸ்போர்ட்ஸ் மோடு எக்கோ மோடு வந்து மேனுவல், நம்ம மேனுவலாக மாற்றிக்கலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, டர்போ மோடுங்கிறது ஆட்டோமேட்டிக். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவரோட அட்ஜஸ்ட்மெண்ட், பிரேக் லிவர் இருக்குது இல்லையா, இந்த பிரேக் லிவரை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், இப்போ நான் பிரேக் பிடிச்சிடுறேன். ஓகே, பிரேக் பிடிச்சோன்னே இங்கே ஒரு காஷன் சிம்பிள் காமிக்கும். ஆமாம், இந்த சிம்பிள் காமிக்குது அப்படின்னா மோட்டர் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சில வண்டியில் நம்ம நார்மல் மோட்டர் இன்ஜின் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சிட்டே வண்டி ஓட்டினா கூட லைட்டாக போயிட்டே இருக்கும். இந்த வண்டியில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் ரேஸ் பண்ணாலும் வண்டி வந்து போகாது. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து வண்டியை ஓட்ட முடியும். அதுக்குண்டு பிரேக் பிடிக்காமல் போயிட போகுது அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. நீங்கள் அடுத்த செகண்டுக்கு வந்து ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நிற்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு, செமையாக இருந்துச்சு. மூவ் பண்ணுறதே தெரியல, அப்படியே நைஸாக போயிட்டே இருக்கேன். யாருன்னா பக்கத்தில் போனால் கூட ஏன்னா சத்தம் குத்திட்டே போன போல் எல்லாம் குறுவில் வந்துடுவாங்க. மோஸ்ட்லி ஹார்ன் ரொம்ப யூஸ் பண்ணோம், ஏன்னா சவுண்டை அந்த நம்ம ஹார்ன் வச்சுட்டே போனால் தான் உங்களுக்கு போகிறது, நம்ம வண்டி வர்றது தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. வண்டி ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குது, பிக்கப்லாம் செமையாக இருக்குது, ஓட்டிகிட்டே போகலாம். நான் ஓட்டிகிட்டே போயிருந்துருப்பேன், அங்கேருந்து நம்ம வண்டியாக இருந்தால் போகலாம். அவ்வளோ தான், இந்த பைக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ரொம்ப சேஃபாக ஓட்டலாம், பொறுமையாக போகும், ரொம்ப ஸ்பீடாக போகாது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, எல்லோரும் ஓட்டக்கூடிய பைக்கு, எலக்ட்ரிக் பைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் ஆர்வ கோளார் சேனலில் தொடர்ந்து பார்த்துன்னு இருங்க. பை பாய், பை பாய்.